Color is not in this time. எங்க வீட்டுக்கு வந்து விருந்தாளியை கடைக்கு அனுப்புங்க. போய் வாங்க. இங்க இருக்காங்க. என்ன பண்றீங்க? மாமா! சுடு தண்ணி காஞ்சிட்டு இருக்கு. அத்தை உடனே எங்களை கூப்பிட்டாங்க. மாமா நீ போடா மாமா நான் வரேன். என்ன மாமா தண்ணி குட்டி இருக்கு? தண்ணி தண்ணி மாமா மாமா நைட் தண்ணி குடிச்சனா ஃபுல்லா பெட்ஷீட் ஃபுல்லா சிந்திருச்சுடா. அத்தை மாமா பெட்ஷீட் மேல தண்ணி கொட்டி வச்சிருக்காங்க. கட்டாதடா மெதுவா சொல்லு. அப்ப நீ மூச்சு தான போய் இருக்க. மூச்சுடா போலடா. உண்மையா சரி ரெடி கத்திடுவேன். மாமா மூச்சு போய்ட்டடா ரைட். ரெண்டு பேரும் ஏன் திருத்திரன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க? அப்பள ஒண்ணு இல்லையே. நேத்து நைட் ஏன் அவ்ளோ லேட் இவ்ளோ டயர்ட் வேற? அது கொஞ்சம் நைட் ஓவர் டைம் வேற பார்த்துட்டு இருந்தேன். மத்தபடி நமக்கு எந்த பழக்கம் இல்லங்க. சரி வர்க் வர்க்னு சொல்லி உடம்ப கெடுத்துக்காதீங்க. கொஞ்சம் உடம்பையும் பாத்துக்கோ. பாத்துக்கறேன். ஓகே. பாத்துக்கறேன். நீங்க பார்க்காம போங்க. சரி. பாத்துடா. பாத்துடா நான் நிக்கிறேன். டேய் 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 சொல்லிட்டு போடா டேய். டேய். பாத்துடா கேவலமா இருக்கும். பா முருகா இது வரைக்கும் நடந்தாவே இருக்கட்டும். உன் பிள்ளையை என்னைக்கும் போல இன்னைக்கும் நீங்க தான் தொடர்ந்து காப்பாற்றணும். பாசிட்டிவ் ஓவர்லோடட். பர்ஸ் பர்ஸ்ரா டேய் எதுக்கு அழுகுற? கொஞ்சம் காடு உடைஞ்சு போச்சுடா. இதுக்குள்ள யாராச்சும் அழுவாங்கடா? வாழ்க்கையில் ஒரு கெட்ட நடந்துச்சுன்னா ஒரு நல்லது இருக்குண்டா. அதில் பாசிட்டிவாக திங்க் பண்ணு. கண்ணு தோணும் உனக்கு ஈஸியாக புரிய வைக்கணும். இருக்காலின் இடையிலே உரசும் பூனைய வாழ்க்கை போகும். நானே இந்த பேங்கில் அதிகம் காசை பிடிக்கிறேன். வேறு பேங்க் மாத்திரம் நினச்சேன். அந்த முருகன் தான் பைக் டிரைவர் மாதிரி காப்பாற்றி கொடுத்தேன். இருக்காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போகும். வண்டி ட்ரைடா ஏன்டா வர வழியில தான் பெட்ரோல் பங்க்கு அங்க போட்டு வர வேண்டியதானே. கையில காசு இல்லடா மாப்பிள்ள. சொல்லிருந்தா போன்ல ஜிபே பண்ணிருப்பல மாப்பிள்ள. போன்ல அது காசு இருக்கணும்ல. அப்ப நீ தள்ளிட்டு தான் மாப்பிள்ள வரணும். அச்சோ மாப்பிள்ள சொல்ல மறந்தே போயிட்டேன். உங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. உங்க டிஎல் ஓர உன திட்டிட்டு இருக்காரு. கிளம்பு மாப்பிள்ள நீ. டேய் இங்கடா சொல்லுங்க மாப்ள. ஏன்டா உங்களுக்கு ஆபீஸ் டைம் ஆகலையா? பேச மாதிரி ஓடிட்டு இருக்கீங்க மாப்ள. எங்க டீம் மீட்டிங்கே டீ கடையில தான். எங்க டீஎல் டீ சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீ கிளம்பு. டேய் சைஸ் சொல்லுங்க மாப்ள. போன வாரம் நான் சொன்னேனடா உங்க டீம் என்ன சேக்க சொல்லி. ஐயோ மாப்ள சாரி மாப்ள நான் பேசல. நான் இப்போ போய் கண்டிப்பா போய் பேசுறேன் டீல்ட்ட. நீ அடுத்த மாசம் டீ கடையில சந்திப்போம். ஓகேவா? பயப்படாத மாப்ள. எப்படி உங்களுக்கு பேச மாட்டாங்க? நம்ம மீட்டிங் போன வாரம் சப்மிட் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட்டை இந்த வாரம் சப்மிட் பண்ணியாச்சு. இந்த வாரம் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட்டை எப்போ முடிக்கலாம்னு சொல்லுங்க சார். 2 டேஸ் தான் முடியுங்க. ஓ 2 டேஸ்ல முடிச்சிடுவீங்க. 2 நாள்ல எப்படி முடிப்பீங்க சார்? சார் டேடே அருண் மாப்ள வாங்க 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 நீ உட்காருங்க. வாங்க 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 ரொம்ப சீக்கிரமா 12 மணி நம்மதே வந்துட்டீங்க. குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா கறி வெந்தோட சாப்பிடலாம். சரியா சாமி, அங்க நேரா போனீங்கன்னா அங்க ஒரு வாழை தோப்பு இருக்கும். போயிட்டு ஒரு நல்ல வாழை இலையை எடுத்துட்டு வந்தீங்கன்னா மாப்பிளைக்கு நம்ம சாப்பிட கொடுத்தலாம். சரியா ஒரு 5 நிமிஷம் இருங்க மாப்பிளை, சாப்பிடலாம், சூடா சாப்பிடலாம். சார் நல்லா வாழையில ஓகே. கொஞ்சம் இடம் விட்டு அப்படியே ஆடுவீங்களே. ரெண்டு பேத்துக்கு என்னை பார்த்தா இலக்காரமா தெரியுதா உங்களுக்கு? ஒழுங்கு மறுவாதே 2 பேர் உட்காருங்க. மீட்டிங் முடியட்டும், கவனிச்சுக்கிறேன். யாராவது சார் நீ சார் என்ன கருமண்டாது சார்? 2 days back பேக்ல பழம் வச்சிருந்தேன் சார். நசிங்கி பஞ்சாமிரதம் ஆயிடுச்சு. சரி கெட் அவுட், கெட் அவுட் பை. சரி எஸ் தூக்கிட்டு போயாத. என்ன கரும அது? தூக்கிட்டு கோபால் வேமா அங்க போய் காலி டிஃபன் பாக்ஸ் எடுத்து வந்துறீங்க. அது ஒன்றும் இல்லை, தொட்டுக்க சைடிஸ் இல்லை, சைடிஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் மாப்பிள. அப்படியே எங்கள் 2 பேருக்கு சேர்த்து சைடிஸ் வாங்கிட்டு வந்துடும் மாப்பிள. 2 பேருக்கு சேர்த்து சைடிஸ் வாங்கிட்டு வந்தாங்க. சாப்பிடணும்னு பார்த்தா காசு வர இல்லை மாப்பிள. அது மட்டன் சாப்பிட்டுனா வெள்ளம் ஆடிக்கணுன்றது மாப்பிள. சாராடி 4 hours கூப்பிட மறந்துட்டேன். லதா மேம் இருக்காங்களே, தலைவலிக்குதுடா, டீ சாப்பிடலாமா? ஆ எனக்கும் சாப்பிட்டு செரிமானமாகாமல் இருக்குது. வா 2 டீ தானே? ஆமாம் 30 ரூபா மச்சான் கொடுத்துட்றேன். பர்ஸ் ஆஃபீஸ் வச்சுருந்தா? டே அப்போ ஜிபே பண்ணி விட்டுறா. ஃபோனை யூஸ் பண்ணுறா. டே காசுலேருந்து உடனே கூப்பிட்டு வந்தேன். காசுக்காக தான் உங்களுக்கு டே தம்பி 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 இந்த வந்து 2 டீ தானே? நாளைக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ். நாளைக்கு நானே கொடுத்துறேண்ணா. மக்களே ஃபோனையும் பர்ஸ் ஆஃபீஸ் வச்சுருந்தேன். ஒரு 10 ரூபா எடுத்துட்டு வர மாட்டேன். நீ தான்டா கூப்பிட்டு வந்த? ஆ நான் கூப்பிட்டு வந்தா? நேற்று யாரா கடன் கடைக்கு கூப்பிட்டு போனது? நான் தான். அப்புறம் யாரா செலவு பண்ணது? நீ. அப்புறம் என்ன? சரிடா உர்றா. என்ன உர்றா? பண்றதாண்டா. ஓ என்ன பழகவதையும் முடிச்சிடலாம். நீ என்னடா முடிக்கிற? நானே முடிச்சிக்கிறேன் போடா. என்ன பொசுக்குன்னு அடிச்சிட்டிங்க? இந்த வயசில் இவ்வளோ கோவப்பட்டிங்கன்னா 40 வயசு தான் ரொம்ப கஷ்டங்க. மச்சான் வாங்குவேன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வாங்குவேன்னு தெரியாதுடா. சார்ண்ணா நீங்கள் ஏரியாக்குள்ளேயே உங்களை பார்க்கக்கூடாது, ஓடி போயிருங்க. வந்து மேனேஜராக இருக்காரு, போன மரியாதை இருக்குது. அப்பல இந்த லாஸ்ட் பாத்ரூம் கதவு இருக்குல்ல, செம்ம டைட்டு. நானே சத்த நேரத்தில் மாட்டிருப்போம் மாப்பிள. நீ நம்ம மணிக்கிட்ட மட்டும் சொல்லிடு, நீயும் போய் மாட்டிக்காத. பிரதர் கதவு எதுவும் திறக்கலையா பிரதர்? ஆமா பிரதர், ரொம்ப நேரம் உள்ள மாட்டிட்டு இருக்கேன் பிரதர். பிரதர் அந்த தாப்பு கொஞ்சம் டைட்டு பிரதர். பிரதர் எனக்கு தெரியல பிரதர், தெரியாம தான் உள்ள மாட்டிட்டு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பிரதர். பிரதர் பின்னாடி ஒரு ஜன்னல் இருக்கும், அந்த வழியா வர முடியும்னு பாருங்க. பின்னாடி ஜன்னல். ஆமா பிரதர். பிரதர் பிரதர் இங்க கீழ தான் போக முடியாது பிரதர், ஒரேடியா மேல தான் போக முடியும். பிரதர் வழி தான் சொல்லுங்க பிரதர். பிரதர் ஒரு நிமிஷம் பிரதர், நான் போய் ஏதாவது பண்ண முடியுமா பாத்துட்டு வரேன் பிரதர். பிரதர் என்னோட போய் வரீங்களா பிரதர்? பிரதர் பிரதர் போய் வரீங்களா பிரதர்? போய்டீங்களா? டேய் மச்சான் அர்லே உள்ள நீயா இருக்க? டேய் ஆமாடா நான் வந்துட்டேன் சாமி. சாமி நல்லா ஹெல்ப் பண்றா சாமி. சரடா சரடா ஒரு நிமிஷம், ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணிட்டு இருக்க, வராரு. டேய் ஃபயர் சர்வீஸ்லடா 108 கால் பண்ணி உடனே தூக்கிட்டு போ சொல்லு. வேற வந்து பாதிடா சொல்லுடா. பிரதர் வந்துட்டேன் பிரதர். வந்துட்டீங்க? ஆன்சர் எடுக்கல கொடுங்க பிரதர். அது வெளிய ஏதாவது பண்ண முடியுமா பாருங்க. வா நான் ஆரம்பு. புருகா தோப்புலடா புருகா. அப்படியே போகாத, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போ. கோழி மாதிரி வந்துருக்கேன். எப்படியும் 2 நிமிஷத்தில் காஞ்சிடும். காஞ்ச எடுத்து போட்டுடலாம். சாத்தியில் லாக் வேற பண்ண மட்டும். ஏய் நான் கண்டுக்க மாட்டேன் சொல்றா. வண்டி ட்ரை பெட்ரோல் பங்க் வரைக்கும் டோப் பண்ணு. ஆபீஸ் சேர்ந்ததுல பெரிய ரோதனை இல்லடா. இப்போ இந்த ஆபீஸ் நிக்கிறேன் அப்பா. என்னடா புலம்புற? பண்ணியே மாட்டியா? பண்றேன். கேஷ். நீ காசு குறா. டேய் காசா. குறா. அலாவரா திருப்பி கொடுத்துறேன்டா. வந்துட்டறீங்களா? என்ன ரொம்ப நேரம் அடிச்சிட்டு இருக்கீங்க? ஆமாண்ணா ஒரு 1/2 மணி நேரம் அடிச்சிட்டு இருக்கேண்ணா. சரி ஒன்றும் இல்லைங்க. இப்போ லெஃப்ட் திரும்பினீங்கன்னா 4வது கடை தான் போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கலாம். க்ளோஸ் பண்ணுற டைம் இது 4வது உடனே போனீங்கன்னா பார்த்துக்கலாம். ப்ளீஸ் நம்ம ஒரே நிலை என்ன என்ன வண்டிக்கார நின்றுச்சுண்ணா கொஞ்சம் பார்த்துடுங்கண்ணா. நீ கடை சாத்திர டைம் ஆச்சு தம்பி. இந்த நேரத்தில் நம்ம தொலை ப்ளீஸ் ரொம்ப தூரம் போடணும். நான் பார்த்து பூஜை எல்லாம் போட்டாச்சு. என்ன இப்படி பண்ணுறேன் நின்றுச்சுண்ணா பார்த்து பண்ணா தம்பி. சரி வண்டியே தேனா நல்லா நல்லா தானே ஓடிட்டு இருந்துச்சு. போய் உட்காரு போ உட்காரு போ பார்த்துக்கிறேன். போ உட்காரு போ பார்த்து உட்காரு. ஏய் தம்பி என்ன தூங்கிட்டு இருக்கிறீங்க? என்ன தூங்கிட்டு இருக்கிறீங்க? தம்பி 7896 ரூபா பொருள் மட்டுமே வாங்கணும். நீ ஓட்டு நம்பர் தரையை அடிச்சுட்டு இருக்கீங்க. நீ இவ்வளோ நாள் அந்த வண்டி எப்படி ஓடிட்டு இருந்துச்சுன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஓடிட்டு இருந்தீங்க அந்த வண்டியை? நான் ஒழுங்காக பாருங்க. ஒரு 200-300 ரூபா தானே செலவாக இருக்கும். பொருள் மட்டுமே 7896 ரூபா. அது இல்லாமல் லேபர் இருக்குது, நிறைய வேலை இருக்குது. பார்க்குறோம் என்ன காலைல அட்வான்ஸ் கொடுத்துருண்ணா. காலைல வேலையை சாப்பிட்டு வண்டி ஏற்றிடுவோம்ல. என்னடா யோசிச்சுட்டு இருக்கேன்? ஏறா காலையிலேருந்து நடக்கிறத பார்த்தா உன் வண்டியில் வந்துடுவாங்க. சேதாரம் ரொம்ப பெருசாக இருக்கும். உன் நல்லதுக்காக சொல்கிறேன், நான் நடந்து போகிறேன். டே இங்கேருந்து 10 கிலோமீட்டர் போகண்டாங்க வீட்டுக்கு. தெரியும்டா நடந்து போகிறேன். ஏய் வண்டி துரத்த முதல்ல நிறுத்துறா. அவனை பாரு, அவனை பாடுறா. இந்த சின்ன வயசுல எப்படி உழைக்கிறான் தெரியுமா? அவனை பார்த்து கற்றுக்க. ஓஹோன்னு போயிடல உன் வாழ்க்கையில். உன் கூட சேரம்புள்ள எல்லாருமே. டேய் 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 என்னடா வீடு இப்படி கிடக்குதுன்னு எதுவுமே கேட்க மாட்டியா? மா வீட்டு பேச நீயே பேசிக்கமா. சரி அதெல்லாம் விடு. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சாப்பிட்டியா? மா என்னை விடுமா. ஒன்றும் இல்லைம்மா. எனக்குன்னா வத்திட்டு கிடங்க. படுத்தா ஃபேனுக்கு மேலே விழுந்துடும். இப்போ சமைக்க கீழே படுத்துடும். ஐயோ குமாரு என்னடா ஆச்சு? ஐயோ கட்டிலேருந்து கீழே விழுந்துட்டோமா. என்னன்னே தெரியல. இன்னைக்கு நேரமே சரியில்லை. லூஸ் மெண்டலு. அதுவே உடஞ்ச கட்டிலு. படுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு படுத்துருக்கணும். நீ தப்பு பண்ணிட்டு ஏன்டா நேரத்தை தப்பு சொல்கிற? போடா போய் ஆளில் இருக்கிற கட்டில் படுப்போ. ஆமாம்ல நாம தான் காலிலேருந்து கண்டதெல்லாம் யோசிச்சுட்டு கண்டதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நமக்கெல்லாம் நேரம் நல்லா தான் இருந்துருக்கு.